வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பச்சரிசி விவகாரத்தில் பல்டியா குற்றச்சாட்டை மறுத்தது அரசாங்கம். உள்நாட்டு மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பச்சரிசிக்கு பதிலாக மடானி மலேசியா எனும் ஒரே வகையான பச்சரிசியை அறிமுகப்படுத்தும் விவகாரத்தில் அரசாங்கம் திடீர் பல்டி அடித்திருப்பதாக கூறப்படுவதை தொடர்பு துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் மறுத்துள்ளார். ஒரே வகை பச்சரிசியை அறிமுகப்படுத்துவது மற்றும் அரிசி விலை குறைக்கப்பட்டது தொடர்பில் வாழ்க்கை செலவின நடவடிக்கை மன்றத்தின் அமலாக்க கண்காணிப்பு குழு தலைவர் டத்தோ சைட் அபு ஹுசேன் ஆபீஸ் சைட் வெளியிட்டுள்ள அறிக்கை ஓர் நல்ல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகும் என்று ஃபாமி ஃபட்ஸில் விளக்கினார். பொருட்களின் விலையை குறைப்பதற்காக உதவும் நோக்கில் டத்தோ சைட் அபு ஹுசேன் அவ்வறிக்கையை வெளியிட்டாரே தவிர அவரின் தகவலில் எதுவும் திரிக்கப்படவில்லை என்று அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் குறிப்பிட்டார். எனினும் மடானி மலேசியா புது வகை பச்சரிசி அறிவிக்கப்பட்டதை போல வரும் பிப்ரவரி 19 அமலுக்கு வராது. அதன் விலையையும் அமைச்சரவை இன்னும் முடிவு செய்யவில்லை என்று ஃபாமி ஃபட்ஸில் விளக்கினார். தற்போது சந்தையில் உள்ள உள்நாட்டு பச்சரிசி மற்றும் இறக்குமதி பச்சரிசி விநியோகம் நிறுத்தப்பட்டு மலேசியா மடானி எனும் ஒரே வகையான அரிசியை அரசாங்கம் அறிமுகப்படுத்துமானால் சந்தையில் மிகப்பெரிய அளவில் அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என்று மைடின் பேரங்காடி மையத்தின் நிர்வாக இயக்குனர் அமீர் அலி மைடின் அண்மையில் எச்சரித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி நடைபெறவிருக்கும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு வழிவிடும் வகையில் பினாங்கு ஜார்ஜ் டவுனில் இன்று சனிக்கிழமை மாலை 7 மணி தொடங்கி நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரையில் பல பிரதான சாலைகள் மூடப்படும் என்று பினாங்கு மாநகர் மன்றம் அறிவித்துள்ளது. லெபோ கிங்கில் லெபோ லைட் முதல் லெபோ பசார் வரையிலும், லெபோ பசாரில் இருந்து லெபோ சூலியா வரையிலும், லெபோ பினாங்கில் லெபோ யூனியன் முதல் லெபோ பசார் வரையிலும், லெபோ பிஷோப்பில் ஜலான் மஸ்ஜித் கபிதான் கில்லிங் முதல் லெபோ பந்தாய் வரையிலும், லெபோ சீனாவில் லெபோ குயின் முதல் லெபோ பந்தாய் வரையிலும், லெபோ சூலியாவில் ஜலான் மஸ்ஜித் கபிதான் கில்லிங் முதல் லெபோ கிங் வரையில் மூடப்படும் என்று பினாங்கு மாநகர் மன்றம் தெரிவித்துள்ளது. மேற்கண்ட சாலைகள் 2 கட்டங்களாக நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணி வரை மூடப்படும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு அது கேட்டுக் கொண்டுள்ளது. புற்றுநோய்க்கு ஆளான நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்கு குறைந்தபட்சம் 30 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமார் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த காலக்கெடுவில் சம்பந்தப்பட்ட புற்று நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்னதாக நோயின் கடுமை நிலை கருத்தில் கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை தேவைப்படுகிறது என்று கண்டறியப்படுமானால் அவர்கள் உடனடியாக அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவர். இந்த 30 நாள் காலக்கெடு என்பது நோயின் கடுமையையும் தன்மையையும் கண்டறிவதற்கான காலக்கெடுவாகும். அதேவேளையில் சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது என்றால் மறுநாளே அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமான் விளக்கினார். இன்று சைபோஜயா பல்கலைக்கழக மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமான் இதனை தெரிவித்தார். ஜொஹோர் தமன் பொந்தியன் உத்தாமாவில் உள்ள 4 மாடி அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் 1வது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீயின் ஜுவாலைக்கு மத்தியில் சிக்கிக்கொண்ட 5 ஆண்களும் ஒரு பெண்ணும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இன்று விடியற்காலை 12:50 ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் 26-58 இடைப்பட்ட வயதுடைய அந்த அறுவரும் ஏணிப்படி வாயிலாக 1வது மாடியில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் காப்பாற்றினர். இதில் 38 வயது பெண் தீக்காயங்களுக்கு ஆளாகினார் என்று பொந்தியான்பாரு தீயணைப்பு நிலையத்தின் தலைவர் மகாடிர் மாமா தெரிவித்தார். அந்த 1வது மாடியின் கீழ்த்தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 மோட்டார் சைக்கிள்கள் தீயில் அழிந்ததாக அவர் குறிப்பிட்டார். கொல்லம்பூர் மாநகரில் மஸ்ஜித் ஜாமே மற்றும் பண்டராய ஆகிய 2 நிலையங்களுக்கு இடையில் LRT ரயில் சேவையில் ஏற்பட்ட பாதிப்புக்கு காரணமான ஹோட்டல் கட்டட நிர்மாணிப்பின் உரிமையாளருக்கு எதிராக பிரசரணா மலேசியா பர்ஹாட் எனப்படும் LRT ரயில் சேவையை நிர்வகித்து வரும் பிரசரணா நிறுவனம் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் தெரிவித்தார். LRT ரயில் சேவை பாதிப்புக்கு 3.80 கோடி வெள்ளி இழப்பீடு கோரி அந்த ஹோட்டல் நிர்மாணிப்பு உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படும் என்று அந்தனி லோக் குறிப்பிட்டார். அந்த ஹோட்டல் நிர்மாணிப்பினால்
எல்ஆர்டி ரயில் தடத்தின் பல மேம்பால தூண்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டதுடன் அதன் அமைப்பு முறையில் பழுது ஏற்பட்டதாக அமைச்சர் விளக்கினார். ரயில் சேவை மட்டுமின்றி நிலையங்களுக்கு இடையில் விடப்படும் பேருந்து சேவையும் பாதிக்கப்பட்டதாக அந்தனிலோ தெரிவித்தார். தற்போது சீரமைப்பில் இருந்து வரும் சம்பந்தப்பட்ட நிலையங்களுக்கு இடையிலான பழுது பார்க்கும் பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் இந்த வழக்கு பதிவு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மேம்பால தூண்களில் ஏற்பட்ட பாதிப்பினால் மஸ்ஜித் ஜாமே மற்றும் பண்டரைய ஆகிய நிலையங்களுக்கு இடையில் எல்ஆர்டி ரயில் சேவை கடந்த ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி மூடப்பட்டு தற்போது ஓராண்டு நெருங்குவதாக அவர் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்ட விளம்பரத்தை நம்பி கிரிப்டோ நாணய முதலீட்டில் ஈடுபட்ட முதியவர் ஒருவர் 12,80,000 வெள்ளியை இழந்துள்ளதாக ஜொஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் தெரிவித்தார். அப்படி எந்த ஒரு முதலீட்டு திட்டமும் இல்லாத நிலையில் அந்த முதலீட்டு திட்டம் இருப்பதாக 61 வயது வர்த்தகரை நம்ப வைத்து மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளதாக கமிஷனர் குமார் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக அந்த வணிகர் ஜொஹர்பரு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருப்பதாக அவர் கூறினார். வாட்ஸ்அப் செயலி மூலமாக தனிநபர் ஒருவரை தொடர்பு கொண்ட அந்த முதியவர் பின்னர் அந்த நபரின் உத்தரவின் பேரில் செயலி ஒன்றின் மூலம் அந்த முதலீட்டு திட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கிரிப்டோ நாணய முதலீடு என்று கூறப்பட்ட நிலையில் அந்த முதியவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இவ்வாண்டு ஜனவரி மாதம் வரையில் பல்வேறு வங்கி பண பரிவர்த்தனை மூலம் 12,80,000 வெள்ளியை செலுத்தி ஏமாந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று கமிஷனர் குமார் குறிப்பிட்டார். சரவா பின்துலு ஃபச்சுன்பாக் பகுதியில் தரைவரிசை வீடுகளில் ஒன்று தீப்பிடித்துக் கொண்டதில் மாதுவும் உடல் ஊனமுற்ற நபரும் தீயில் கருகி மாண்டனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 4:05 நிகழ்ந்தது. மரித்தேஸ் என்று மட்டுமே அடையாளம் கூறப்பட்ட 40 வயது மாதுவும் ஒரு மாற்றுத்திறனாளியான சிறுவன் ஒருவனும் உயிர் இழந்ததாக சரவா மாநில தீயணைப்பு படை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இவ்விருவரின் கருகிய உடல்கள் வீட்டின் மேல் மாடியில் ஓர் அறையில் கண்டுபிடிக்கப்பட்டது. வீட்டின் நாலாபுறமும் சூழ்ந்துவிட்ட தீயை அணைக்க 16 வீரர்கள் சுமார் 20 நிமிடம் போராடியதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.